ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அதே தமிழாக நான் உங்களை இதே பேசுகிறேன் நம்ம என்னென்ன வீடியோவில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டாப் டென் ஹையஸ்ட் பெய்ட் ஆஃப் த சேலரி சரிங்களா அதாவது இந்தியாவில் பத்து தலைமை அதிகாரிகளோட சம்பளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல முக்கியமான தகவல் வந்து உள்ளே அடங்கியிருக்கு ஸோ அது வந்து நாளைக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பில்ஸ் அப்படிலாம் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் வந்து நம்ம பத்தாவது கடத்தல லிஸ்ட்டில் வந்து யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முரளி திவிக் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தாறு கோடிங்க இவர் வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் ரிலேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இதில் வந்து இவருக்கு வந்து முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் இவர் வந்து எங்கே ஒர்க் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் ப்ளேஸான யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மெடிசன் ரிலேட்டிவாக வந்து அங்கே இயக்குநராக டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நம்ம அடுத்து வந்து டாப் டென் லிஸ்ட்டில் வந்து ஒன்பதாவது பிளேஸில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் நக்னிஸ் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி தொண்ணூறு கோடிங்க இவர் பார்க்க வந்து ஒரு கட்டை பார்க்குறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது சைனாவா ஜப்பானா இந்தியானே தெரியல இவர் ஆனால் இந்தியாவில் வந்து சேலரி இருக்காரு ஸோ அவரை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் இவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட முன்னணி நிறுவனமான கார் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக் அந்த கார் கம்பெனியில் வந்து இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டாப்டர் லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தமிழருங்க இவர் வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் கே சுப்பிரமணியன் ராஜா இவர் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா ராம்கோ சிமெண்டோ போன்ற சிமெண்ட் கம்பெனிகளை வச்சு நடத்தி அவர் தொழில் துறைகளில் வந்து ஒர்க் இருக்காரு இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி தொண்ணூறு கோடிங்க அடுத்து நம்ம எட்டத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் டென் லிஸ்ட்டில் சுனில் காந்த் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடிங்க இவர் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா யூரோப் போன்ற முன்னணி கம்பெனி நிறுவனங்களில் வந்து டேரக்டாக ஒர்க் இருக்காரு அடுத்து நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் ஜி மோகன்லால் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு கோடிங்க ஸோ இவர் வந்து பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காரு இவரை விருது வழங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல தொழில்துறை துறை முன்னணி நிறுவனங்களில் தலைவராக இருந்திருக்காருங்க அங்கே இருக்கிறவங்க சக பணியாளர்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ல கற்றுக் கொடுத்து இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க டேப்டன் லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் இவர் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது கோடிங்க இவர் வந்து இதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கார் மோட்டார் போன்ற முன்னணி நிறுவனங்களில் எம்டியாக வந்து இருக்கார் அடுத்து நம்ம டாப் டெல் லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடிங்க இவரை பற்றி எனக்கு அதிகமாக டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஸோ நான் வந்து நீங்கள் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த நம்ம டாப் டென் லிஸ்ட்ல வந்து மூணாவது ஒரு இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் ஜென்ட்ரல் அதாவது இவர் பேர்லேயே வந்து ந ஜென்ட்ரல் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ அவரை பத்தி நம்ம பிரீஃபா சொல்ல வேண்டியது இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடிங்க ஸோ நம்ம டாப் டென் லிஸ்ட்டுக்கு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இந்த நிறைவு பகுதியில் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்த்த பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ரெண்டாவதால் பார்க்குறது முன்னாடி நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு ரெண்டாவது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக யாருன்னு பார்ப்போம் கலாநிதி மாறன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி நெட்ஒர்க்கின் உரிமையாளர் ஆசியாவிலே பெரிய டிவி நெட்ஒர்க் தாங்க ஸோ அதோட உரிமையாளர் இவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கோடி ஸோ நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவேரி கலாநிதி மாறன் அதாவது கலாநிதி மாறனின் மனைவி இவங்க வந்து சன் டிவி நெட் நெட்ஒர்க்கில் ஒர்க் இருக்காங்க இவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கோடி ஸோ இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்மணியில் லிஸ்ட்டில் வந்து இவங்க பேர் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பறேன் இதே பண்ணுற பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திப்பாங்க நான் உங்களுக்கு டாடா பேசியும்